உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைச்ச யமுனா அம்மாவுக்கு இன்னைக்கு ஏன் கையால நான் ஊட்டி விட போறேன். கௌசல்யா மறந்திருந்தா அவங்க சமைச்சு கொடுத்தா எல்லாரும் எப்படி ஆசையா சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி ஆசையா சாப்பிடணும். அம்மா, மீராக்காவுக்காக நீ சமைக்கிறத ஸ்டாப் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ற. எனக்கும் உன்னை சப்போர்ட் பண்ணனும் ஆசை இருக்கு. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து பசிக்குதுமா. ப்ளீஸ்மா, வந்து ஏதாவது பண்ணி கொடுமா. மீராவுக்காக ஒரு நாள் பசியோட இருந்தா ஒன்னும் ஆகாது. வந்து என் கூட உட்காரு. வேற ஆப்ஷனே இல்லையாமா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன பாட்டி? தீபாவளிக்கு நான் சுட்ட முறுக்கு இருக்குல்ல, அதை போய் எடுத்து சாப்பிடு. அத சாப்பிடுறதுக்கு பசியோட நான் இங்கே உட்காந்துருவேன். கோவிந்தா, அம்மா, உங்க ஐயா என்ன பண்றாரு? ஐயா சந்தோஷ் தம்பியோட பேசிட்டு இருக்காரு. அவரு பசி தாங்க மாட்டாரு. ரொம்ப பசிக்குதுன்னு கேட்டாருனா ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் இருக்கு, எடுத்து கொடுத்துரு. சரிங்கம்மா, கொடுத்துறேன். அவனை டென்ஷன் பண்ற மாதிரி கொதிக்க கொதிக்க ஹாட் வாட்டர் கொடுக்க சொல்லி இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா கூல் பண்ற மாதிரி ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்ற. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலாவது மனசு மாறுதான்னு பாப்போம். அம்மா, நீ ஏதோ அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து ஓவர் ஆசைப்படுற. ஐஸ்கிரீம் இல்ல, ஐஸ்கிரீம் பார்லரே கொடுத்தாலும் அப்பா மனசு மாறாது. அப்பாவுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி. உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிடிவாதம் பிடிக்க தெரியுமா? எனக்கும் தெரியும். வீரப்பா இருக்கிறவங்க பிடிவாதத்தை விட விட்டு கொடுத்து போறவங்களோட பிடிவாதம் பெருசு. நானா உன் அப்பாவான்னு பாத்துடலாம். நானா அவளான்னு பாத்துடலாம். கோவிந்தா, ஐயா, உனக்கு சமைக்க தெரியல? இல்லைங்கய்யா, எனக்கு சமைக்கலாம் தெரியாது. சமைக்க தெரியாதா? ஐயோ, கிராமத்துல இருந்து வந்திருக்க, சமைக்க தெரியாதுங்கிற? ஐயா, நான் காட்டிலே வேலை பார்த்து பழகிட்டேன்னா சமைக்க கத்துக்கலங்க ஐயா. ஐயா, நான் நல்லா பால் கறப்பேங்க ஐயா. பால் சார், அவனா ஹோட்டல் ஆர்டர் பண்ணட்டுமா? உனக்கு யமுனா பத்தி தெரியாது. ஒரு நாள் அவ சாப்பாடு சாப்பிடாம வெளியில ஆர்டர் பண்ணிட்டோம்னா இதுதான் சாக்குன்னு அவ சமைக்கவே சமைக்காம என்னை கண்டுக்காம விட்டுருவா. ஓ, அப்படி ஒன்னு இருக்கா? சார், நீங்க தான் நல்லா சமைப்பேன்னு சொன்னீங்களே. நான் சமைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு மூடு இருக்கணும். இப்போ அந்த மூடு இல்லை. சார், ஆர்டர் பண்ணி வீட்டில் சாப்பிட்டதான் கண்டுபிடிப்பாங்க. நம்ம வெளில போய் சாப்பிட்டு வந்தோம்னா? நோ 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 சந்தோஷ், நாம வெளியில போயிட்டா இதுதான் சாக்குன்னு யமுனா அவளை உள்ள கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சிருவா. என்ன சார் பண்றது இப்போ? பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயா. என்ன ஐயா? ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஐயா. சந்தோஷ் சார், அவளை உள்ள கொண்டு வரதுக்கு யமுனா போட்ட டிராமாவை பிரேக் பண்ணதுக்கு நாமளே ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டாடி இருக்கணும். நாமளே தேடி ஐஸ்கிரீம் வந்திருக்கு. இதா சாப்பிடு சார். தேங்க் யூ சார். சியர்ஸ். சியர்ஸ் சார். சந்தோஷ் சார், ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? உங்களோட சேர்ந்து சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்டா இருக்கு சார். கௌதம், உன் குடும்பத்துக்கு நான் வில்லனா இருக்கலாம்னு பிளான் பண்ணா என்னவோ டேக் பண்ணி நீயே வில்லன் ஆயிட்ட. வேற லெவல் போ, எனக்கு வேலை மிச்சம். அம்மா, இந்த ஸ்ட்ரைக் எப்பமா முடியும்? என் மீராவுக்கு உன் அப்பா சோறு விட்டு விட்டார்னா கண்டிப்பா முடிஞ்சிடும். இன்னைக்கு ஃபுல்லா ஊட்டி விடலன்னா? இன்னைக்கு ஃபுல்லா உண்ணாவிரதம் தான். பாட்டி, ஒரு நாள் முழுக்க எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? நீ என்ன அம்மான்னு கூப்பிடறதுக்கு முன்னால என்ன அம்மான்னு கூப்பிட்டது மீரா. அவளுக்காக எத்தனை நாள் வேணாலும் பட்னியா இருக்கலாம்,
அம்மா, அக்காவுக்காக அப்பாவ பழி வாங்குறேன்னு என்னையும் பாட்டியும் சேர்த்து பழி வாங்குற. பாட்டி முகத்தை பாருமா, கொலை பசி மாதிரி தெரியுது. கொஞ்சம் வயசாயிடுச்சுல, ஏற்கனவே சுகர் வேற இருக்கு. இப்படியே விட்டா மயங்கி விழுந்துருவாங்கம்மா. என் பேத்தி மீராவுக்காக போராடுறதுல நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், நீ தான் ரொம்ப வீக்கா இருக்க. வீக்கா இருக்கேன்னு தெரியுதுல, நான் பசி தாங்க மாட்டேன்னு தெரியுதுல. எனக்காக இந்த ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்க கூடாதா ப்ளீஸ் பாட்டி? அம்மா கிட்ட சொல்லுங்க பாட்டி. யமுனா, இவ ரொம்ப கெஞ்சரா, இவளை மட்டும் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்லாமா? என் மீராவுக்கு நான் சோறு ஊட்ட முடியாம இருக்கிறப்போ இவ பீட்சா சாப்பிட்டானா, நான் இவளை பீஸ் பீஸா ஆக்கிடுவேன்னு சொல்லுவீங்க? ஏதாவது ஆர்டர் பண்ணானா அவ என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுங்க. என்னடி பொண்ணா இருக்கியா, இல்ல பீட்சா சாப்பிட நினைக்கிறியா? பீட்சாவும் வேணாம் பொண்ணு வேணாம். இவளே இந்த பாடு படுறாளே, இவ அப்பா பசி தாங்க மாட்டானே, அவன் என்ன பண்றான்னு தெரியலையே. சந்தோஷ், ஐஸ்கிரீம் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கும் பார்த்தா பசி ஓர கழிப்பிட்டுருச்சு சார். அதுக்காக மீராவை அண்ணன் விட்டு விட்டுறாதீங்க சார். அப்புறம் இதையே சாக்க வச்சு மீரா யுவாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துருவா. எனக்கு தெரியாதா, எந்த விதத்திலையும் அவங்க உள்ள வரத்துக்கு நான் சான்ஸே கொடுக்க மாட்டேன். என்னமோ தெரியல, இன்னைக்கு ஓவரா பசிக்குது. ஒன்னா இருக்கிற குடும்பத்தை இப்ப ஹால்ல ஒண்ணு, அவுட் ஹவுஸ்ல ஒண்ணு, கார்டன்ல ஒண்ணா பிரிச்சு வச்சிருக்கேன். இப்ப பிரிஞ்சிருக்கிற இந்த குடும்பத்தை எப்பவும் சேர விட மாட்டேன். பாட்டி, அப்பாவும் இறங்கி வரதா தெரியல, அம்மாவும் விட்டு கொடுக்கறதா இல்ல, இதை விட்டு அப்படியே கன்னித்தீவு கதை மாதிரி ஸ்ட்ரைக் போயிட்டே இருக்கும் போல இருக்கு. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன பண்ண போற? இந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு கௌசல்ய பெரியமா கிட்ட வேண்டிக்கிறேன். கௌசல்ய பெரியமா, எங்க அம்மா மீராக்காவ பொண்ணா நினைக்கிற மாதிரி நீங்களும் என்ன நினைப்பீங்கன்னு தெரியும். உங்க பொண்ணு பசியோட இருக்கா, ஏதாச்சும் பண்ணுங்க பெரியமா. அம்மா, ஏய் மீரா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியுமா, எனக்கு அண்ணன் ஓட்டுன நாள். எனக்கு அண்ணன் ஓட்டுறதுக்காக நீங்க சமைக்க போறதில்லன்னு சொன்னதும் தெரியுமா? கோவிந்த அண்ணன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எனக்காக இப்படி வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்துருக்கீங்களேம்மா. நான் என்ன பண்ணாலும் உங்க அப்பாவோட மனசு மாற மாட்டேங்குதே. என்னால உனக்கு அண்ணன் ஊட்ட முடியலையே. அம்மா, என்னை பெத்தது மட்டும்தான் கௌசல்யா அம்மா, என்ன மனசுலயும் மடியிலயும் வச்சு வளர்த்தது நீங்க தான்மா. நான் குழந்தையா இருந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நடக்க வேண்டியது எந்த குறையும் இல்லாம நடக்கணும்னு நினைக்கிறீங்களே. உங்க பொண்ணுன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டதால கிடைச்சதுதான் இந்த வாழ்க்கை. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த கடனை உனக்கு செய்யறத செஞ்சுதான் தீர்க்கணும். இன்னைக்கு உனக்கு சோறு ஊட்டாததுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சமைச்சுதான் ஊட்டணும்னு இல்லம்மா, நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், எனக்கு ஊட்டி விடுங்க. இல்ல மீரா, நான் தான் என் கையால உனக்கு சமைச்சு கொடுக்கணும். அக்கா, மீராவுக்கு சமையல் கத்து கொடுத்ததே நீங்க தான். அவ சமைச்சா என்ன, நீங்க சமைச்சா என்ன, பரவாயில்ல, ஊட்டி விடுங்க அக்கா. அவ ஊட்டி விடுவா, நீங்க அன்னத்தை எடுத்து வைங்க.